Hi students, I am Gopinath, 12th Max, example 3.27. Solve the equation 7x cube minus 43x square equal to 43x minus 7. So given equation pathina, it is a cubic equation. X would highest power pathina 3. Appa therefore pathina namakku 3 roots in the edathula kadaikum. So equal to value terms irukkanaala idu ellathayum ullu eduthu vandralam. So adu ullu eduthu enna varum pathina idathula first 7x power of cube appadi irukkum minus 43x square. இந்த மா ஈக்குவல் டு 43x உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் 43x உள்ளே வரும் என்ன ஆகிடும், தட் இஸ் மைனஸ் 43x வரும். அந்த மைனஸ் ஒன் உள்ளே வரும்போது ப்ளஸ் 7 வரும். ஸோ ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல எல்லா டம் உள்ளே வந்ததுனால இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, ஈக்குவல் டு 0 வந்தாச்சு. ஸோ இட் இஸ் எ கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு 3 ரூட்ஸ் ஃபார்ம் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே எக்ஸஸ் 3.4ல இந்த மாதிரி சம் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இதே சேம் தான் சம்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ கேட்குற கொஸ்டின் சால்வும் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பை யூசிங் சிந்தரி டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். இந்த சிந்தரி டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த கோஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். சம் ஆஃப் த கோஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் வந்து 0 வந்துடுச்சுன்னா தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ ரூட்டுன்னு சொல்லிடலாம். இன்கேஸ் சம் ஆஃப் த கோஷன்ஸில் ஆன்சர் நமக்கு 0 ஆகலைன்னா நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா சம் ஆஃப் த கோஷன்ட் ஆஃப் ஆட் டம்மோட ஆன்சரும் சம் ஆஃப் த கோஷன்ட் ஆஃப் ஈவன் டம்மோட ஆன்சரும் ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இஸ் ஏ ரூட்டும் நம்மளால் சொல்ல முடியும். சரி, இந்த இடத்துல எது வரும்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல சம் ஆஃப் த கோஷன்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் 7 இங்கே வரல ப்ளஸ் 7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 14 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் 43 மைனஸ் 43 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ மைனஸ் 86. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், தட் இஸ் மைனஸ் 72 வருது. ஆன்சர் என்ன ஆகலை, 0 ஆகலை. தட் இஸ் அப்போ என்ன கிடையாதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ ரூட்டு கிடையாது, தட் இஸ் நாட் ஏ ரூட்டு. அடுத்து என்ன சரிங்கன்னா சம் ஆஃப் த கோஷன்ட் ஆஃப் என்ன பண்ணுங்கள் ஆட் டம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல சம் ஆஃப் த கோஷன்ட் ஆஃப் ஆட் டம்ஸ், இந்த ஆட் டம்ஸ் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் கியூப்ன்றது ஆட் நம்பர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் கோஷன்ட் அவரோட டேர்ம் வந்து 7, இதில் 7 என்ட்ரி பண்ணலாம். அடுத்தது ஆட் டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஆஃப் 1. ஸோ இதோட கோஷன்ட்டு மைனஸ் 43. ஸோ 7 மைனஸ் 43 த ஆன்சர் நம்ம என்ன கிடைக்கும், தட் இஸ் மைனஸ் 36 வரும். இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், சம் ஆஃப் த கோஷன்ட் ஆஃப் ஈவன் டம்ஸ். ஸோ இந்த ஈவன் டம்ஸ் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஈவன், இதோட கோஷன்ட் மைனஸ் 43, இந்த எல்லாம் மைனஸ் 43 போடலாம். அண்டு ஈவன் டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஆஃப் 0, எக்ஸ் பவர் ஆஃப் 0ன்றது ஈவன் கோஷன்ட், 0ன்றது ஈவன். அப்போட கோஷன்ட் பார்த்தீங்கன்னா 7, டிஜ ப்ளஸ் 7. இதை மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் 43 ப்ளஸ் 7, இதை மைனஸ் பண்ணுறப்போ 36, டிஜ மைனஸ் 36 வரும். இதெல்லாம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஈஸியர் ரூட்னு நம்மளால் சொல்ல முடியும். நமக்கு எத்தனை ரூட்டு கிடைக்கணும், 3 ரூட்டு கிடைக்கணும், ஏன்னா எக்ஸோட டிகிரி வந்து 3 இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்டார்டிங்லேயே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறப்ப ஆன்சர் நமக்கு 0 வரல, ஓகேங்களா. 0 வந்திருந்ததுன்னா தட் இஸ் என்ன பண்ணலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஈஸியர் ரூட்டுன்னு போட்டுக்கலாம். பட் அந்த கேஸ் நமக்கு வராதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஆட் டம்மோட ஆன்சர் ஈவன் டம்மோட ஆன்சர் ரெண்டுமே மேட்ச் ஆனோடனே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஈஸியர் ரூட்டுன்னு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் 2 ரூட் கிடச்சேன்னா சம்மோட ஆன்சர் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ என்ன தெரியுன்னா பை யூசிங் சிந்தரி டிவிஷன் அப்ளை பண்ணுறதுனால ஸோ இந்த இடத்துல மைனஸ் 1 எஸ்ஏ ரூட்னு கொடுத்ததுனால இதெல்லாம் மைனஸ் 1 எடுத்துக்கலாம். அடுத்த இந்த இடத்துல எக்ஸ் கியூபோட கோஷன்ட் 7, இதெல்லாம் 7 என்ட்ரி பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர்ட கோஷன்ட் வந்து மைனஸ் 43 அண்ட் எக்ஸோட கோஷன்ட் வந்து மைனஸ் 43 அண்ட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் டம் 7. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் 0, இதை ஆட் பண்ணுங்கள். 7 ப்ளஸ் 0 7, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 7 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 7 வரும். மைனஸ் 43 மைனஸ் 7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ மைனஸ் 50, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 × 50 50, மைனஸ் 43 ப்ளஸ் 50 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ ஆன்சர் நமக்கு கிடைக்கும் 7 வரும். அண்ட் இது கிராஸ் பண்ணுறப்போ 1 × −7 மைனஸ் 7 ஆன்சர் ஆகிடுச்சுன்னா 0, தட் இஸ் அ ரிமைண்டர் 0 வந்தாச்சு. இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா சிந்தரி டிவிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா டிகிரி எக்ஸ் பவர் ஆஃப் கியூப்னு கிடச்சிது, எக்ஸ் பவர் ஆஃப் கியூப்ல இருந்தது கிவன் கொஸ்டின். இதை சிந்தரி டிவிஷன் அப்ளை பண்ணுற ரிமைண்டர் என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. அப்போ வந்த ஆன்சரில் ஒரு டிகிரி குறைஞ்சிருக்கும், ஏன்னா எக்ஸ் பவர் ஆஃப் கியூபில் ஆரம்பிச்சது ஒரு டேர்மில் அப்ளை பண்ணுற ரிமைண்டர் 0 வந்ததுனால அப்போ ஒரு டிகிரி குறைஞ்சிருக்கும். அப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இது 7x² மைனஸ் 50x ப்ளஸ் 7 வரும் ஈக்குவல் டு 0. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இது
இப்போ பார்த்தீங்கன்னா எடை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 7 இருக்கிறதுனால அப்போ தே ஃபோர் இதோட ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், 7 × 7 49 வரும். அண்டு சம் ஆஃப் த டேர்ம்ஸ் எக்ஸோட கோஷன்ட்டு மைனஸ் ஃபிஃப்டீன் என்ட்ரி பண்ணலாம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 49 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 15 வரணும். ஸோ 7 × 7 போட்டால் 49 வரும், ஆனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு 15 மைனஸ் 15 வரணும். அப்போ 7 × 7 49 போடப்போ இது டேலி ஆகும். பட் இதை போடும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ ப்ளஸ் 14 வரும், இல்லை −7 − 7 போட்டாலும் −14 வரும். மொத்தத்தில் இது சம் ஆஃப் டேர்ம்ஸ் மேட்ச் ஆகாது. எப்போனா 7 × 7 போடும்போது இதை மேட்ச் பண்ணுறது என்ன செய்யலாம், 1 × 49 போட்டு பார்க்கலாம். ஸோ 1 × 49 49 இண்டெக்ஸு நமக்கு −15 வரும். அப்போ டிஃபரெண்டில் −1 − 49 அப்ளை பண்ணுங்கள், இப்போ இது மேட்ச் ஆகும். தட் இஸ் எ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 × 49 49 −1 − 49 −15 வந்துடும். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 7 இருக்கிறதுனால என்ன பண்ணுங்கள், டிவைட் பை 7. இது நம்மளால் இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுறப்போ தட் இஸ் எ 7 times, தட் இஸ் எ −7 வரும். இன் டேர்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸில் இருக்கிறதுனால அப்போ எப்படி அப்ளை பண்ணலாம், இதை இதை 7x − 1 ஒரு டேர்ம், அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இது x − 7 = 0 ஒரு டேர்ம். ஸோ இந்த வந்த ஃபேக்டர்ஸ் பிக் பண்ணலாம். தட் இஸ் 7x − 1 = 0, அனதர் டேர்ம் இஸ் x − 7 = 0. ஏன்னா எக்ஸோட ஆன்சர் தேவைப்படுறதுனால 7x = இந்த −1 வெளியே இருந்து +1 வரும். இதுலேருந்து x = இந்த மல்டிபிள் நம்பர் 7 = வெளியே டிவைட் வந்து தட் இஸ் −1/7 அப்ளை பண்ணலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா x − 7 = 0, இந்த −7 வெளியே வரும்போது +7 வந்துடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 ரூட்ஸ் வந்தாச்சு. தட் இஸ் த ரூட்ஸ் ஆர், ஸோ ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு ரூட் கிடச்சி, தட் இஸ் x = −1 இஸ் ஏ ரூட்னு சொல்லிக்கிறோம். ஸோ இதில் ஒரு −1, அடுத்த ரூட் வந்து −1/7, அடுத்த ரூட் வந்து 7. ஸோ கொடுத்த குவஷன் வந்து கியூபிக் ஈக்குவேஷன், 3 ரூட்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன் நமக்கு 3 ரூட்ஸ் வரணும். ஸோ இதில் 3 ரூட்ஸ் வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.